வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சி பிளஸ் பிளஸின் முதல் எடுத்துக்காட்டு நிரல். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா பண்ண போறோம் சி பிளஸ் பிளஸ்ல. வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் என்னும் சரம். சரம்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு வாக்கியமா இருக்கலாம் அல்லது ஒரு வார்த்தையா இருக்கலாம், அதை தான் சரம்னு சொல்றோம். அச்சிடும் நமது முதல் சி பிளஸ் பிளஸ் நிரலை காண்போம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம மேலே போய் பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய முதல் நிரல், சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் அ ஸ்ட்ரிங் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி. மேற்கண்ட நிரல் கீழ்காணும் வெளியீட்டை தருகிறது. வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் சி பிளஸ் பிளஸ் இந்த கொடுத்துருக்காங்களா, வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் சி பிளஸ் பிளஸ், வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் சி பிளஸ் பிளஸ். இது அடிப்படை கூறுகளை உள்ளடக்கிய ஒரு எளிய சி பிளஸ் பிளஸ் நிரல் ஆகும். இந்த கூறுகளை பற்றி பார்ப்போம். இதெல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கங்கிறத இங்கே கொடுத்துருக்கிற கட்டத்துக்குள்ள சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம் என்னங்கிறதெல்லாம் பார்ப்போம். நம்ம ஒரு ப்ரோக்ராமே பண்ணி பார்ப்போம். இதில் கொடுத்துருக்கிற ப்ரோக்ராமே பண்ணி பார்த்துட்டு இந்த நிரலை நம்மளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நிரல்லேருந்து என்னென்னலாம் கற்றுக்கிடலாம் அப்படிங்கிறத திரும்ப இங்கே வந்து படித்து பார்த்து புரியுதான்னு பார்ப்போம். ஏன்னா முழுக்க தியரியாக இருக்கு இல்லையா, அதனால். அப்போ என்னென்ன சி பிளஸ் பிளஸ் நிரலை இயக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோலேயே வந்து எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ சி பிளஸ் பிளஸ் உருவாக்க சூழல் பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். இப்போ உருவாக்க சூழல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மொழியை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறது. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நம்ம சிபிபி அப்படிங்கிற மொழியில் நம்ம பேசுகிறோம். நம்ம சிபிபி அப்படிங்கிற மொழியில் நம்ம பேசுகிறோம். இப்படி சிபிபிங்கிற மொழியில் நம்ம பேசுகிறத சிபிபிங்கிற மொழியில் நம்ம பேசுறது கணிப்பொறிக்கு புரியாது. அப்போ கணிப்பொறிக்கு புரியுது இஎக்ஸி அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட்டை தான் வச்சு இப்போ கணிப்பொறி ரன் பண்ணும், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த டாட் சிபிபியை முதல்ல டாட் ஓபிஜேவா மாற்றி அதுக்கப்புறமா டாட் இஎக்ஸி ஃபைலாக மாற்றுறது. இந்த இதை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இயக்க சூழல், ஒரு என்விரான்மெண்ட்டு தான் டெவ் சி பிளஸ் பிளஸ் மாதிரியான நிறைய எக்லிப்ஸ் இந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டு தான். அப்போ அதை தான் இவங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் என்னங்கிறது கொண்டான லிங்க்கோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கணிப்பொறி வச்சுருந்தீங்கன்னா இந்த லிங்க்கில் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். ஒன்றுமே கிடையாது, டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை அதில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து அதை நிறுவிக்கோங்க, அதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டெவ் சி பிளஸ் பிளஸை நிறுவிய பிறகு டெவ் சி பிளஸ் பிளஸ் பணிக்குறி, இது பணிக்குறின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, டெவ் சி பிளஸ் பிளஸ் பணித்தளம்னு கொடுத்துருக்காங்க. பணி பல்வேறு இயக்கும் பணித்தளம் இவங்க ஐடிஇ அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல உருவாக்கு சூழல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த உருவாக்கு சூழல்ங்கிறதே பொருத்தமான பேர் தான். டெவ் சி பிளஸ் பிளஸ் ஸ்க்ரீன் வந்து பணிக்குறி, அது ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறத பணிக்குறின்னு போட்டிருக்காங்க. எங்கே நம்ம வேலை செய்ய போகிறோமோ அந்த இடம் திரைமுகப்பில் தோன்றும். இந்த தோன்றுறதா திரைமுகப்பில் டெவ் சி பிளஸ் பிளஸ்ஸை தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன செஞ்சு சொல்லியிருக்காங்களோ அதை நான் இங்கே செஞ்சு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது என்னங்கிறத பார்ப்போம். ஐடியை திறப்பதற்கு ரெட்டை கிளிக் செய்யும். ஐடி நீங்கள் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டெவ் சி பிளஸ் பிளஸ் ஐடி பின்வருமாறு தோன்றும். இதுதான் நம்மளுடைய டெவ் சி பிளஸ் பிளஸ் ஐடி பின்வருமாறு தோன்றிடுச்சு. இதில் அடுத்து என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம். மூலக்கோப்பினை உருவாக்குவதற்கு, மூலக்கோப்புங்கிறது இப்போ நம்ம தான் மூலத்தை கொடுக்குற ஒருத்தர், நம்ம தான் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதனால தான் நம்ம பண்ணுறதை நம்ம ரெடி பண்ணுற ஃபைலை சோர்ஸ் ஃபைல்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்க, ஃபைல் நியூ சோர்ஸ் ஃபைல், ஃபைல் நியூ சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு கொடுக்க சொல்கிறாங்க. ஃபைல் நியூ சோர்ஸ் ஃபைல் போயாச்சு, ஃபைல் நியூ சோர்ஸ் ஃபைல் போகலாம். அல்லது கண்ட்ரோல் என், கண்ட்ரோல் என்னங்கிறது அதுக்கான ஷார்ட்கட். மவுஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறது, மவுஸ் இருந்தால் நீங்கள் ஃபைல் நியூ சோர்ஸ் ஃபைல் போயிடுவீங்க. மவுஸ் இல்லைன்னா அதுக்கான ஷார்ட்கட் தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, கண்ட்ரோல் என் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை கண்ட்ரோல் என் அவ்வளோதான். இப்போ ஒவ்வொன்றும் கொடுக்க கொடுக்க அன்டைட்டில்டு டூ அன்டைட்டில்டு த்ரீன்னு ஒவ்வொன்றா உருவாகிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், தோன்றுகின்ற திரையில் சி பிளஸ் பிளஸ் நிரலை தட்டச்சு செய்து. இந்த இடத்துல தான் நம்ம வந்து சி பிளஸ் பிளஸ் நிரலை சி பிளஸ் பிளஸ் நிரலை வந்து நம்ம தட்டச்சு செய்கிறோம், ப்ரோக்ராமை வந்து தட்டச்சு செய்கிறோம். அதை சேமிக்க ஃபைல் சேவ், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா லிபர் ஆஃபீஸ் ரைட்டரில் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. சாதாரணமாகவே கண்ட்ரோல் ஃபைலில் போயிட்டு ஃபைல் சேவோ இல்லை கண்ட்ரோல் எஸ்ஸோ கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிடலாம், சேமிச்சுக்கிடலாம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த இயங்குதளத்தை இந்த இயக்க சூழலை உருவாக்குறதுல இருக்கிற ஒரு லாபம் வந்து
நம்ம ஏற்கனவே வேலை பார்த்தோம். வேலை பார்த்ததுல என்ன பார்த்தோம், முதல்ல வந்து C++ ப்ரோக்ராமை டைப் பண்ணணும், கம்பைலர் என்ன வழிமுறைகள் சொல்லியிருக்கோ அதுபடி டைப் பண்ணணும், சேமிக்கும் போது .cpp அப்படிங்கிற நீட்சியில அப்படிங்கிற கோப்பு நீட்சி ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல சேமிக்கணும் அப்படின்னு மேலே படித்தோமா. இங்கே அது தேவையில்லை, ஏன்னா டெவ் C++க்கு தெரியும் நம்ம பண்ணுறது C++ ப்ரோக்ராம் தான் அப்படிங்கிறது தெரியும். அதனால அதுவாகவே .cppங்கிறத எடுத்துக்கிடும், தானமைவாகனா அதுவாகவே சிபிபி என்ற நீட்டிப்பை கோப்பின் பெயருடன் சேர்த்துக்கொள்ளும். கோப்பு பெயருடன் .cpp என்பதை தட்டச்சு செய்ய தேவையில்லை. தட்டச்சு செய்ய தேவையில்லைன்னா தானமைவாகவே அதை ஏற்றுக்கிடுதுங்கிறதுனால நம்ம தட்டச்சு செய்ய வேண்டிய தேவையில்லாமல் போயிடுச்சு. இப்போ கோப்பினை சேமித்த பின் எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் என்பதை கிளிக் செய்யவும், அல்லது F11 விசையை அழுத்தவும். எக்ஸிக்யூட் எங்கே இருக்கு, இங்கே இருக்கா, எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன். இந்த கம்பைல்ங்கிறது தான் .cppங்கிறத .obj-ஆ மாத்துறது. ஓபிஜேவா மாதிரி அது இஎக்சியா மாறும்போது அதோட அவுட்புட் என்னங்கிறத பாக்குறது ரன் அப்படிங்கிறது. அதுதான் நம்ம இப்ப பண்ண போறோம். நிரலில் ஏதேனும் பிழை இருந்தால் அது கம்பைல் லாக். இப்ப கீழே கம்பைல் லாக்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, இங்க இருக்கு பாருங்க கம்பைல் லாக். இதுல கம்பைலர் ரிசோர்சஸ் கம்பைல் லாக் டீபக் ஃபைன் ரிசல்ட் க்ளோஸ் இது எல்லாமே இருக்கா, அது கம்பைல் லாக் அப்படிங்கறத அவங்க காமிக்கிறாங்க இந்த இடத்துல தான். இதை நம்ம வேணும்னா எவ்வளவு பெருசா வேணாலும் நிறைய இருந்துச்சுன்னா பெருசா மாத்திக்கலாம். இந்த இடத்த தான் கம்பைல் லாக் அப்படின்னு காமிக்கிறாங்க, அங்க போய் நீங்க பாத்துக்கிடலாம் அப்படிங்கிறாங்க. வெற்றிகரமான தொகுப்பிற்கு பிறகு வெளியீடு அவுட்புட் கன்சோல், வெளியீடு அவுட்புட் கன்சோல் பகுதியில் பின் வருமாறு தோன்றும். அவுட்புட் கன்சோல்ங்கிறது ஒரு கருப்பு திரை, ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இது அவுட்புட் கன்சோல்னு சொல்லுவாங்க. அதுல இப்படி டிஸ்பிளே ஆகும். இதைதான் இந்த ப்ரோக்ராமை தான் நம்ம இப்ப பண்ண போறோம். நம்ம தொடர்ச்சியா இந்த ப்ரோக்ராம் பண்ணுவோம். இதுல இருக்கிறத நான் அப்படியே டைப் பண்ண போறேன், \" C++ program to print a string. இப்ப நான் ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்கேன் \" இந்த பாருங்க \" C++ program to print a string. அதான் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே அடிச்சாச்சு. ஹேஷ் இன்க்ளூட் ஒரு டேகு இந்த அம்புக்குறி போட்டு ஐஓ ஸ்ட்ரீம் ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அப்புறமா யூசிங் நேம் ஸ்பேஸ் STD அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. யூசிங் நேம் ஸ்பேஸ் STDங்கிறத கொடுத்தாச்சு. இன்ட் மெயின் ஒரு கேர்லி பிரேஸ் இந்த பக்கம் ஒரு கேர்லி பிரேஸ் அதுக்கு இடையில சி அவுட் வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ சி அவுட் வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ ரிட்டர்ன் 0. இந்த கெட் கேர் அப்படிங்கிறத அவங்க கொடுக்கல, அதனால இப்போதைக்கு நானும் எடுத்து விட்டுட்டேன். இதை எடுத்து விட்டாச்சு. இது என்னங்கிறத கூட பின்னாடி பார்த்துக்கிடலாம். இவ்வளவும் கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேமிங்க ஃபைலில் போய் நீங்கள் சேவ் கொடுங்க அப்படின்னாங்க. நான் ஏற்கனவே சேமிச்சிட்டேன், இல்லைனாலும் கண்ட்ரோல் S இப்போ கொடுக்குறேன், சேமிச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், இப்போ சேமிச்சாச்சு. சேமித்த பின் கோப்பை சேமித்த பின் எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் என்பதை கிளிக் செய்யவும். எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன் அப்படிங்கிறத கிளிக் செய்கிறேன். கம்பைல் அண்ட் ரன் அப்படிங்கிறத கிளிக் செய்கிறேன். கம்பைல் ஆகுது, கம்பைல் ஆகி எனக்கு அவுட்புட் வருது. வந்த உடனே அவுட்புட் போயிருது, அதாவது திரையில நிக்காம போயிருது. அவுட்புட் வருது கம்பைல் ஆகுது, இல்லை போகுதா, இப்படி நிக்காம போயிருது. அதை போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல வந்து இந்த கெட் கேர்லாம் என்ன பண்ணுங்கிறத பின்னாடி வர்ற பாடங்கள்ல பார்ப்போம். இப்போதைக்கு நான் சும்மா கெட் கேர்னு கொடுத்தேன்னா அந்த ப்ரோக்ராம் நிற்கும், அதுக்காக இப்போ கம்பைல் அண்ட் ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த வந்துருச்சா எனக்கு வெல்கம் டு ப்ரோக்ராம், வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++ அப்படிங்கிற அவுட்புட் வந்துருச்சா. இதுதான், இதை தான் அவங்க சொல்றாங்க, இப்படி நீங்க பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல போய் கம்பைல் லாக்ல போய் பார்க்க சொல்றாங்க. இங்க பாருங்க கம்பைலர் டிஃபால்ட் கம்பைலர் எக்ஸிக்யூட்டிங் G++ இப்போ சி டிரைவ் யூசஸ் இந்த லொக்கேஷன்ல தான் நான் வந்து சாம்பிள் அப்படின்னு இதை சேமிச்சு வச்சிருக்கேன். நான் கொடுத்துருக்கிற பேர் சாம்பிள், அதுவாகவே தானமைவாகவே .cppங்கிற பேரை சேர்த்துக்கிடுச்சு பாருங்க. அப்படி சேர்த்தது மட்டும் இல்லை, அதுவாகவே .exe ஒரு ஃபைலை உருவாக்கியிருக்கா அதே லொக்கேஷன்ல, sample.exe ஒன்று உருவாக்கியிருக்கா. இதை தான் கம்பைலர் பண்ணுது, .cppயை .obj-ஆ மாற்றி அதை .exe-ஆ மாற்றிடும். இப்போ இந்த ஃபைல் இந்த லொக்கேஷனில் இருக்கான்னு முதல்ல போய் பார்ப்போமா. நான் இந்த இடத்த காப்பி பண்ணிட்டு இங்கே கொடுத்து ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு இப்போ நம்ம வந்து சி டிரைவ் எங்கே போக சொல்கிறாங்க, சி டிரைவ் யூசர்ஸ் முத்துங்கிறது போக சொல்லணுமா, முத்து டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்கு,
இங்க வந்து மை டாக்குமெண்ட்ஸ்ங்கிற பேர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். மை டாக்குமெண்ட்ஸ், மை டாக்குமெண்ட்ஸ்ல சாம்பிள்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சாம்பிள் இந்த ஒருக்கா டெவ் சி பிளஸ் பிளஸ்ல உருவான ஒரு இது, இங்கே பாருங்க டைப் சி பிளஸ் பிளஸ் சோர்ஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் போய் பார்க்கலாம் என்னென்னங்கிறது. இது வந்து ஒரு சி பிளஸ் பிளஸ் ஃபைல், இதை டெவ் சி பிளஸ் பிளஸ்ல உருவாக்கணும், ஐடியில் உருவாக்கணும் ஒரு சி பிளஸ் பிளஸ் ஃபைல், அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இதை பற்றின இதுக்கு என்ன பேர் நான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிடலாம். இதோட சேர்ந்து ஒரு இஎக்ஸி ஃபைல் உருவாகிருக்கா, சாம்பிள் அப்படின்னு ஒரு இஎக்ஸி ஃபைல் உருவாக்கியிருக்கா. அப்ளிகேஷன் டைப் ஆஃப் ஃபைல் அப்ளிகேஷன் டாட் இஎக்ஸி அப்படின்னு போட்டிருக்காங்களா. இப்போ இதுதான், இப்போ டாட் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த மாதிரி டெவ் சி பிளஸ் பிளஸ் மாதிரியான ஒரு இயங்க சூழல் வேணும். இப்போ நான் ஒரு டாட் இஎக்ஸி ஃபைலை உருவாக்கிட்டேன்னா இதில் என்ன லாபம் அப்படின்னா, இதை டபுள் கிளிக் பண்ணாலே எனக்கு அவுட்புட் வரும். அப்போ நான் யார்கிட்ட வேணாலும் இதே மாதிரி, இப்போ நாம பண்ணியிருக்கிறது ஒரு சின்ன ப்ரோக்ராம், சும்மா வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் சி பிளஸ் பிளஸ்ன்னு எழுதுகிற ஒரு ப்ரோக்ராம். இதே மாதிரி பெரிய பெரிய கேம் எல்லாம் நம்ம பண்றோம்னு வச்சுக்கணும், நிறைய வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த இஎக்ஸி ஃபைல தான் கொடுப்பாங்க. இந்த இப்போ நீங்க டெவ் சி பிளஸ் பிளஸே இஎக்ஸி ஃபைல் தானே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்போ டெவ் சி பிளஸ் பிளஸ் எந்த மொழியில எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த மொழி நமக்கு தெரியணுங்கிற தேவையில்லை, அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு இஎக்ஸி ஃபைல் வேணும், இயங்குற ஒரு கோப்பு இயங்கு கோப்பு ஒன்று வேணும், அதான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னு பேரு. அதனால இந்த இஎக்ஸி ஃபைலை உருவாக்குறது தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் முதன்மையானது. இப்போ இது ஓரளவு நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை டபுள் கிளிக் பண்ணாலே அவுட்புட் வரும். அப்படி இல்லைனா இந்த ப்ரோக்ராமை போய் ப்ரோக்ராம் தெரிஞ்சு அதை டைப் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் எடுக்கணும். இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம திரும்ப போய் இந்த ப்ரோக்ராமில் என்னென்னலாம் டைப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத திரும்ப போய் பார்க்க போகிறோம். அந்த என்னென்ன டைப் பண்ணியிருக்கோங்கிறத இவங்க மேலே கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்ராமில் கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற விளக்கம் தான் மேலே கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம இந்த விளக்கத்தை பார்க்க போகிறோம். இப்போ மேலேருந்து பார்ப்போமா, வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் சி பிளஸ் பிளஸ் என்னும் சரத்தை அச்சிடும் போது இது ஒரு குறிப்புரை கூற்று. குறிப்புரை கூற்றுன்னா கமெண்ட். இது டபுள் பேக் ஸ்லாஷ் டபுள் ஸ்லாஷ் என்ற குறியுடன், டபுள் பேக் ஸ்லாஷ் இல்லை இது ஸ்லாஷ் தான், டபுள் ஸ்லாஷ் வகுத்தலுக்கு உண்டான குறியீடு என்ற குறியுடன் தொடங்கும் அனைத்து கூற்றுகளும் குறிப்புரைகள் ஆகும். குறிப்புரைனா என்ன தெரியுமா, நம்ம நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டுறது, இதை கம்பைலர் நம்முடைய தொகுப்பான் இதை கணக்கிலேயே எடுத்துக்கிடாது, இது நமக்கு புரியறதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கிடலாம். இந்த இடத்துல இப்ப நான் எனக்கு புரியறதுக்கு நான் இந்த இடத்துல என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கிடலாம். நான் வந்து இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம், மை ஃபர்ஸ்ட் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ணணுமா பண்ணிக்கிடலாம். இப்படி இப்படி ஒரே ஒரு வரி டைப் பண்ணுறீங்கன்னா இப்படி டபுள் ஸ்லாஷில் கொடுங்க, நிறைய வரி நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கு, அடுத்தடுத்து ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு பத்தி மாதிரி டைப் பண்ண வேண்டியிருக்குன்னா இப்படி ஒரு ஸ்லாஷ் ஒரு ஸ்டார் அதாவது ஆஸ்டிக் சிம்பிள் என்ன வேணுமோ டைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஆஸ்டிக் சிம்பிள் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஓஹோ இதுக்கு இடையில இருக்கிற எல்லாமே குறிப்புரை, யூசர் பயனர் அவருக்கு புரியறதுக்காக எதையோ ஒன்று எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு தொகுப்பான் புரிஞ்சுக்கணும். தொகுப்பான் இதை பற்றி கவலைப்படாது, என்ன எழுதியிருந்தாலும் கவலைப்படாது, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட குறிப்புரைகளை, ஒரு வரிக்கு மேலே நிறைய குறிப்புரைகள் வேணும்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஸ்லாஷ் ஆஸ்டிக் சிம்பிள் இடையில என்ன வேணுமோ டைப் பண்ணிவிட்டு என்ற குறிப்புள் தர வேண்டும். ரைட், இது புரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். இந்த ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது எல்லா சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமுமே ஹேஷ் இன்க்ளூட் இந்த இன்க்ளூட் கூற்றுடன் ஹேஷ் இந்த குறியீட்டுக்கு பேர் ஹேஷ் ஹேஷ் குறியுடன் தொடங்கும். ஹேஷ் என்பது ஒரு முன் செயலி நெறி உறுத்தும். இந்த கூற்றுகள் நிரல் தொகுப்புக்கு முன்னதாகவே, இப்போ தொகுப்புன்னு தெரியும், தொகுப்புங்கிறது டாட் சிபிபி, தொகுப்புங்கிறது டாட் சிபிபி ப்ரோக்ராமை வந்து டாட் ஓபிஜேவா மாத்துறது தான் தொகுப்பு. அதுக்கு முன்னாடியே இது இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதை எப்படி புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, நான் இங்க டபுள் ஸ்லாஷ் போட்டு எனக்கு புரியற மாதிரி என்ன எழுதி வச்சுக்கிடலாம் அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து வீட்டில் சுவிட்சை போடுறேன், சுவிட்சை போட்டோடனே லைட் எரியணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு, இல்லை ஃபேன் ஓடணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்ன நடந்திருக்கணும், வீட்டில் உள்ள மெயினுக்கு பவர் சப்ளை வந்திருக்கணும், அதுக்கு வந்திருந்தா தானே வீட்டுக்குள்ள உள்ள லைட் எரியும். அப்போ முன்னாடியே அது நடந்திருந்தா தான் இது நடக்கும். இப்போ வீட்டில் சில பேர் டிடிஹெச் வச்சுருப்பாங்க, அவங்க டிவி போடும்போது முதல்லயே டிடிஹெச் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் டிவி போடுறது வேற,
டிடிஹெச் ஆன் பண்ணாம டிவி போடுறது வேற. அப்ப முன்னாடியே டிடிஹெச் முதல்ல ஆன் பண்ணணும் அப்படிங்கறது முன் எதிர்பார்ப்பு. அது போல செயல்களை தான் இந்த முன் தொகுப்பு முன் செயல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இப்ப எப்படி டிடிஹெச் வந்து டிவிக்கு முன்னாடி தேவையோ, இல்ல நீங்க போய் உங்களோட மொபைல்ல வாட்ஸ்அப் பாக்குறீங்க, வாட்ஸ்அப் பாக்குறதுக்கு முன்னாடியே என்ன தேவை, இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், அப்போ டேட்டாவை ஆன் பண்ணணும், இல்ல வைஃபை வேணும் மொபைல்ல. அப்போ டேட்டாவை ஆன் பண்றதுங்கிறது எப்படி ஒரு முன் செயலோ, அதே மாதிரி உங்க ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கான முன் செயல்கள், இந்த ப்ரோக்ராம் .cpp ப்ரோக்ராம் போய் கம்பைலர்கிட்ட போய் ரன் ஆகுறதுக்கு முன்னாடியே சில அடிப்படை தேவைகளை செஞ்சு வச்சிடறோம். அதை இந்த ப்ரோக்ராம்ல சேர்த்துக்கோங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அப்போ சேர்த்துக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு, இன்க்ளூட். இப்போ ஐஓ ஸ்ட்ரீம், ஸ்ட்ரீம்னா ஓடைன்னு அர்த்தம். ஓடைனா இன்புட்டையோ அவுட்புட்டையோ ஓடையில வர்ற மாதிரி நிறைய கொடுக்கணும்னு நினைச்சா, அதுக்கு வந்து பொதுவாகவே எல்லா ப்ரோக்ராம்லயும் ஒன்று நம்ம இன்புட் கொடுப்போம், இல்லை அவுட்புட் எதிர்பார்ப்போம், இல்லை ரெண்டுமே பெரும்பாலும் இருக்கும். ஒரு இன்புட் கொடுத்துட்டு அஞ்சையும் நாளையும் கொடுத்துட்டு இதை கூட்டி சொல்லுங்க, இதை பெருக்கி சொல்லுங்க, இதை வகுத்து சொல்லுங்க, இப்படி ஏதோ ஒரு அவுட்புட் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. அதுக்காக தான் இந்த ஐஓ, ஐஓங்கிறது ஐங்கிறது இன்புட், ஓங்கிறது அவுட்புட், ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இது ஒரு முன் செயல். இப்போ பவர் கம்மியா இருக்கு, ஒரு நிமிஷம் நான் இந்த பவர் ஆன் பண்ணிட்டு திரும்ப உங்ககிட்ட இதை உரையாடல தொடர்றேன். வணக்கம் நண்பர்களே, நம்ம உரையாடல தொடரலாம். இப்போ இது வந்து ஒரு முன் செயல். இந்த முன் செயலை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அனைத்து C++ நிரல்களும் இன்க்ளூட் கூட்டுடன் ஹேஷ் குறியுடன் தொடங்கும். இப்போ ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஹெட்டர் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல தலைப்பு கோப்பு ஹெட்டர், ஹெட்டர் ஃபைலுங்கிறத இவங்க தலைப்பு கோப்புன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்களா, தலைப்பு கோப்பினை நிரலில் சேர்த்து கொள்ளுமாறு அப்படின்னா சேர்த்துக்கோங்கிறது தான் இன்க்ளூட். இந்த ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற தலைப்பு கோப்பு, அப்போ தலைப்பு கோப்புனா என்ன, நம்ம பண்ணுறது ப்ரோக்ராம் C++ சாம்பிள்னு நம்ம எழுதியிருக்கிறது, நம்ம பண்ணியிருக்கிற ப்ரோக்ராமுக்கு பேர் sample.cpp. அப்போ நம்முடைய கோப்பின் பெயர் சாம்பிள். அப்போ இந்த சாம்பிள்ங்கிற கோப்புக்கு, இந்த ஃபைலுக்கு முன்னாடியே ஒரு ஹெட்டர் ஃபைலாக ஒரு தலைப்பு கோப்பாக ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிறத சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். தலைப்பு கோப்புனா முதல்ல இதை செயல்படுத்துங்க, அதுக்கப்புறமா என்னோட ப்ரோக்ராமுக்கு வாங்க, அதுதான் தலைப்பு, அதுதான் வந்து தலையாக இது அப்படிங்கிற அர்த்தத்தில் அதை நம்ம சொல்லியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, உள்ளீடு வெளியீடு செயல்பாடுகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமெனில், அதுதான் இந்த ஐஓன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். இன்புட் அவுட்புட்டுக்காக ஐஓ ஸ்ட்ரீம் என்னும் தலைப்பு கோப்பை ஒவ்வொரு C++ நிரலிலும் இணைக்க வேண்டும். அப்போ கண்டிப்பாக மறந்துடக்கூடாது, ஏன்னா எல்லா C++ ப்ரோக்ராம்லையும் கண்டிப்பாக இந்த ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிறது இருக்கணும். இது இல்லைன்னா உங்களுக்கு C++ ப்ரோக்ராமே பண்ண தெரியாது, C++னா என்னன்னே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால கண்டிப்பாக உங்களோட ப்ரோக்ராம் ஹேஷ் இன்க்ளூட் இந்த டேக் சிம்பிள் போட்டு ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கறதோட தான் இருக்கணும். அப்ப இந்த ஐஓ ஸ்ட்ரீம்ல அப்ப அப்படி என்னதான் சார் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஐஓ ஸ்ட்ரீம் என்னும் தலைப்பு கோப்பு அதன் பொருள் உறுப்பினர்களான, அதன் உறுப்பினர்கள்னு வச்சுக்கோங்க, சி இன் மற்றும் சி அவுட்டினை கொண்டுள்ளது. சி இன்ங்கிறது நமக்கு தெரியும், உள்ளீடு வாங்குறதுக்கு, சி அவுட்டுங்கிறது வெளியீட கொடுக்கறது. அந்த இன் அவுட் தான் ஐஓ ஸ்ட்ரீம். ஐஓ ஸ்ட்ரீம் என்னும் தலைப்பு கோப்பை நிரலில் கொடுக்க தவறினால் சிஇன் மற்றும் சி அவுட்டுக்கான பிழை செய்தியை சுட்டிக்காட்டும், மற்றும் உள்ளீட்டை பெறவோ வெளியீட்டை அனுப்பவோ முடியாது. இவங்க சொல்றது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தளவுலாம் எப்படி கத்துக்கிடணும்னா, தப்பு பண்ணி தான் நிறைய கத்துக்கிடணும். இப்போ இவங்க சொல்றது இப்படி இருக்கு, இதை மனப்பாடம் பண்ணவோ இல்லை இது இப்படி தான் இருக்கும்னு நம்பவோ கூடாது. நம்ம முயற்சி எடுத்து பார்க்கணும். ஏன்னா நம்ம முயற்சி எடுத்து பார்க்கறதுல நீங்க வந்து ஒரு ஃபிசிக்ஸ் லேப், இயற்பியல்லையோ வேதியியல்லையோ லேப்ல கூட தப்பு பண்ணிட்டா, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதோட அவுட்புட்டும் வேறையா மாறிடும், திரும்ப பொருள் செலவு, திரும்ப அந்த பொருள் போச்சுன்னா போனது தான். இப்போ நீங்கள் ஒரு உப்பு மூணு தடவை போட்டு டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு பதிலாக 5 தடவை போட்டிங்கன்னா வேற ஏதோ ஒரு அவுட்புட் வந்துடும், திரும்ப உங்களுக்கு உப்பு தேவைப்படும் வேதியியல் கெமிக்கல் லேபில், கெமிஸ்ட்ரி லேபில். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எந்த தப்புமே நடக்காது. இப்போ ஒரு வேளை நான் இதை கொடுக்க மறந்துட்டேன், இந்த ப்ரோக்ராமில் இப்போ இந்த கன்பைல் லாக பார்த்து வச்சுக்கிடுவோம்,
கம்பைலரை பார்த்து வச்சுக்கிடும், டீபக்கை பார்த்து வச்சுக்கிடும். இதை நான் கொடுக்க மறந்துட்டேன்னா என்ன ஆகும், அவுட்புட் வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன், என்னோட ப்ரோக்ராம் அவுட்புட் எல்லாம். இப்போ நான் இந்த ஹேஷ் இன்க்ளூடுங்கிறத இவங்க கட்டாயம் கொடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு அவுட்புட் வராதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஹேஷ் இன்க்ளூடை டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் போய் கம்பைல் அண்ட் ரன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த எரர் காமிக்குதா, சிவப்பு கலரில் காமிச்சிருச்சுனாலே அது தப்புன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, இன் ஃபங்க்ஷன் இன்ட் மெயின், இன்ட் மெயின்ங்கிறதுல சி அவுட் அன்டிக்ளேர்டு அப்படின்னு போட்டாங்களா. இந்த கெட் கேரை கூட இப்போதைக்கு எடுத்து விட்டுறலாம், ஏன்னா அது நம்மளாம் சேர்த்துக்கிட்டது. இப்போ எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத போயிட்டு கம்பைல் அண்ட் ரன் அப்படின்னு கொடுத்தா சி அவுட் அன்டிக்ளேர்ட் அப்படின்னு மெசேஜ் காமிக்குதா, அவுட்புட் வரல. நமக்கு வந்து வெல்கம் டு ப்ரோக்ராமிங் சி பிளஸ் பிளஸ்னு வரணும். இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சி அவுட்டுன்னு ஒன்று முயற்சி எடுக்கிறீங்க, ஆனால் இந்த சி அவுட்டுனா என்னன்னு எனக்கு தெரியல, சி அவுட்டுனா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம கம்பைலர் சொல்லுது. அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஓ சி அவுட்டுனா உனக்கு என்னன்னு தெரியலையா, நான் சி அவுட்டுனா என்னங்கிறத சொல்கிறேன். சி அவுட்டுங்கிறது இந்த ஐஓ ஸ்ட்ரீமில் தான்ப்பா இருக்குது, அங்கே போய் அவர்கிட்ட போய் நான் வந்து என்னோட கோப்பின் பெயர் சாம்பிள் டாட் சிபிபி, என்னோட கோப்பில் நான் ஐஓ ஸ்ட்ரீம்னு ஏற்கனவே வேற ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிற ஒரு கோப்பு உள்ளே சேர்த்துருக்கேன். அவர் இந்த சி அவுட்டில் என்ன பண்ணணுங்கிற விளக்கத்தை வச்சிருக்காரு. அதனால இந்த சி அவுட் வரும்போது மறந்துடாமல் நீ அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னால், இந்த சி பிளஸ் பிளஸ் கம்பைலர் நம்முடைய தொகுப்பான் இந்த ஐஓ ஸ்ட்ரீம் கிட்ட போய் இப்படி சி அவுட்டுன்னு ஒருத்தர் சி அவுட் சி அவுட்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டால், ஓ நான் வச்சிருக்கேன், அதோட விளக்கம் என்ன நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அது அதோட விளக்கத்தை கொடுத்துரும். இப்போ நம்ம இந்த இன்க்ளூடை கொடுத்துட்டு திரும்ப கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன், திரும்ப எக்ஸிக்யூட் கொடுக்குறேன், திரும்ப கம்பைலர் ரன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து வெல்கம் டு ப்ரோக்ராமிங் சி பிளஸ் பிளஸ்னு வருது. இப்படி தான் ஒரு எரர், இதை பண்ணலைன்னா என்ன எரர் வருது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நம்ம கற்றுக்கிடணுமே தவிர, புக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே நம்பி படிக்கணும் அப்படிங்கிற எந்த தேவையும் இல்லை. மேற்கொண்டு இதுக்கு பெரிய லேப் வசதி, நான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன கணிப்பொறி இருந்தாலே, கணிப்பொறி தேவைங்கிறது இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே இந்த மாதிரி சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமை ஆன்லைனில் எப்படி டைப் பண்ணுறதுங்கிறத பார்த்து கூட நம்ம பண்ண முடியும். அப்போ இந்த வெளியீட்டே அனுப்பவும் முடியாது, இது புரிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி என்னும் வரியானது ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸை பயன்படுத்துமாறு நிரல் மொழிபெயர்ப்பிக்கு கூறுகிறது. நிரல் மொழிபெயர்ப்பி தான் கம்பைலர் தொகுப்பான். நேம் ஸ்பேஸ் என்பது, இதெல்லாம் நம்ம இன்னும் படிக்கல, இனக்குழுனா என்ன, பொருள்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிக்கல, மாறிங்கிறது மட்டும்தான் படிச்சிருக்கோம், மாறி எப்படி எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதான் படிச்சிருக்கோம், வேற எதுவும் படிக்கல. ஒரு பெரிய செயல் திட்டத்தில் ஏற்படும் பெயர் முரண்பாடுகளை தவிர்க்கும் வழிமுறைகளை நேம் ஸ்பேஸ் கொடுக்கிறது. இந்த நேம் ஸ்பேஸை பற்றி இப்போதைக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, பின்னாடி நம்ம இது என்னங்கிறத பார்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா இன்ட் மெயின், சி சி பிளஸ் பிளஸ் நிரலான சிலையும் சரி சி பிளஸ் பிளஸ்லையும் சரி, அப்போ நமக்கு ரெண்டுலேயும் இப்படி தான் இருக்கும் போல அப்படிங்கிறது, நம்ம சி பிளஸ் சியே படிக்கலைன்னா கூட ஒரு சிலையும் இன்ட் மெயின் ஒன்று இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிடலாம். நிரலானது செயல்கூறுகளின் தொகுப்பு, செயல்கூறுகளின் தொகுப்பு. ஒவ்வொரு சி பிளஸ் பிளஸ் நிரலிலும் நிரலும் மெயின் செயற்கூறினை கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும். மெயின்ங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் வந்து இப்போ சி பிளஸ் பிளஸில் போய் என்ன சொல்கிறீங்கன்னா, வீட்டில் மெயின் சுவிட்சை ஆன் பண்ணுற மாதிரி தான். அப்போ மெயின் சுவிட்சை ஆன் பண்ணுனா வீட்டில் போய், நான் வந்து இப்போ எல்லாத்தையும் இதில் கொடுத்து வச்சுருக்கேன், நான் வந்து வீட்டில் போய் பவர் சப்ளையில் மெயின் ஆன் பண்ணுறேன், அப்படி மெயின் ஆன் பண்ணுனா என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறதோ, இல்லை என்னோடய மொபைலை சார்ஜ் பண்ணுறேன், என்னோடய மொபைலை சார்ஜ் பண்ணுறேன், இப்போ வேலை அது ஒரு செயல்ங்கிறத குறிக்கிறது தான் இந்த ப்ராக்கெட்ஸ். அப்போ சார்ஜ் பண்ணும்போது என்னென்னலாம் நடக்கணும், என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னென்ன, வாட்ஸ்அப், வாட்ஸ்அப்புக்கு பவர் சப்ளை, ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகணும், இதில் வந்து ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆகணும், இது ஒரு என்னுடைய எதிர்பார்ப்பு. அதே மாதிரி என்ன பண்ணணும், என்னுடைய எல்லா அப்ளிகேஷனும் எல்லா ஆப்பும் ஆன் ஆகணும், இது என்னோடய எதிர்பார்ப்பு. நான் ஏதாவது பாட்டு போட்டு விட்றேன் அப்படின்னா அந்த பாட்டு வந்து ப்ளே ஆகணும், நான் ஏதாவது வீடியோ போட்டு விட்றேன் அந்த வீடியோ வந்து வீடியோ கண்டிப்பாக ப்ளே ஆகணும், இதெல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்பு. அப்போது என்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னவோ அதை நான் இந்த இந்த கேர்லி பிரேசஸ்க்கு இடையில் கொடுத்துருவேன். இதுதான் நான் செய்கிற வேலை, இந்த வேலையில் என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருவேன். இது வந்து என்னோடய வேலையோட பேர். இது வந்து மொபைல் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் உங்களோட எதிர்பார்ப்பு. நீங்கள் பைக்கில் பெட்ரோல் போடுறீங்க, இப்போ நான் ஃபில் பெட்ரோல் அப்படின்னு ஒரு வேலை செய்கிறேன், அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, பெட்ரோல் போட்டதுக்கு அப்புறமா பைக் வந்து ஓடணும், பைக் ரைடு ஆகணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. பைக்கை ஓடும்போது இண்டிகேட்டர் எரியணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இப்படி ஒரு முக்கியமான, இப்போ பெட்ரோல் போடுறது தானே அதில் முக்கியமான வேலை, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வேலை முக்கியமான வேலையாக இருக்கும்.
அந்த முக்கியமான வேலைக்கு பின்னாடி இல்ல அந்த முக்கியமான வேலைக்கு உள்ள ஒவ்வொரு வேலையா நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்ப பைக்ல பெட்ரோல் போடுறது முக்கியமான வேலை. ஒரு ஸ்கூலா இருக்கா, ஸ்கூல்ல போய் ஒருத்தர் வந்து படிக்கணும்னு நினைப்பாரு, லைப்ரரிக்கு போகணும்னு நினைப்பாரு, இல்ல வகுப்பறைக்கு போகணும்னு நினைப்பாரு, கிளாஸ் ரூம்குள்ள போகணும்னு நினைப்பாரு, அது ஒரு வேலை இருக்கு. லேபுக்கு போறது அப்படின்னு போய் அங்க போய் லேப் பண்றது ஒரு வேலை இருக்கு, இல்ல பிளே கிரவுண்டுக்கு போய் விளையாடுறது அப்படின்னு ஒரு வேலை இருக்கு. அப்ப இந்த வேலை எல்லாமே எப்போ நடக்கும், எப்போ நடக்கும்னா ஸ்கூலோட மெயின் கேட்டை ஓபன் பண்ணாதான் நடக்கும். அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா யாரும் உள்ள போக முடியாது. அப்போ மெயின் கேட்டை ஓபன் பண்ணினதுக்கு அப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்து வைக்கிறோம். அப்போ ஸ்கூல்னா மெயின் கேட்டை ஓபன் பண்றது, பைக்குனா பெட்ரோல் போடுறது, மொபைல்னா சார்ஜ் போடுறது, இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வேலை முக்கியமான வேலையா இருக்கு. அந்த முக்கியமான வேலை மீதி எல்லா வேலைகளையும் தொடங்குறதுக்கான தொடக்க புள்ளியா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா. மெயின் கேட்டை ஓபன் பண்றது ஒரு முக்கியமான வேலை, பெட்ரோல் போடுறதுங்கிறது ஒரு முக்கியமான வேலை, சார்ஜ் போடுறதுங்கிறது முக்கியமான வேலை, அப்படி முக்கியமான வேலை ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்த முக்கியமான வேலை மற்ற வேலைகளை செய்யறதுக்கான தொடக்க புள்ளியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்ல. அந்த தொடக்க புள்ளி அந்த முக்கியமா, அப்ப முக்கியம்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாமா, ப்ரோக்ராமிங்ல மெயின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் மெயினான வேலை. இந்த மெயினான வேலையில இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இந்த இன்ட் ஏன் போட்டிருக்காங்க அதை பின்னாடி பேசுவோம். இந்த பிராக்கெட்ஸ்ங்கிறது இது ஒரு வேலைங்கிறத சொல்றது. அப்ப அந்த வேலைக்குள்ள என்னென்ன செய்யணும் அதுதான் இதுக்குள்ள கொடுத்து வச்சிருக்கோம். இதைதான் இவங்க இங்க பேசுறாங்க. நீங்க வந்து ஒவ்வொரு சி பிளஸ் பிளஸ் நிரலும் மெயின் செயல்கூறு, செயல்கூறுங்கிறது புரியுதா, வேலை, அதை கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும். செயல்படுத்தப்படும் கூற்றுகள், ஒவ்வொரு வரியும் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத கூற்றுன்னு சொல்றாங்க, மெயின் செயல்கூறினுள் இருக்க வேண்டும். நெளிவு அடைப்பு குறி இந்த கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சுல இருந்து எட்டு, அஞ்சாவது வரியில ஒரு நெளிவு அடைப்பு குறி, கர்லி பிரேசஸ், எட்டாவது வரியில ஒரு நெளிவு அடைப்பு குறி இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். வரி ஆறில் உள்ள சி அவுட் என்ற கட்டளை வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் சி பிளஸ் பிளஸ் என்ற சரத்தை திரைக்கு அனுப்புகிறது, ஸ்கிரீன்ல நீங்க பார்க்க முடியும். ஒவ்வொரு செயல்படுத்தப்படும் கூற்றும், அதாவது ஒவ்வொரு வரியும், கூற்றுன்னு சொல்றத விட ஒவ்வொரு வரின்னு சொன்னாலே புரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு கூற்றும் அரை புள்ளியுடன் முடிய வேண்டும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், எப்படி வந்து இங்கிலீஷ் தமிழ்ல ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வரிக்கும் இங்க செமிகோலன் வைக்கணும். வரி ஏழில் உள்ள ரிட்டன் என்னும் சிறப்பு சொல், ரிட்டன் என்னும் என்பது சிறப்பு சொல்னு சொல்லிட்டாங்க. அப்ப சிறப்பு சொல், காப்பு சொல், இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். என்னும் சிறப்பு சொல் ஒரு செயல்கூற்றுக்கு குறிப்பிட்ட மதிப்பை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன்னா திருப்பி கொடுக்கறது தானே, கடைக்கு போறோம் அந்த பொருளை ரிட்டர்ன் வச்சுக்கோங்க அப்படின்னா ரிட்டர்ன் பண்றதுனா திருப்பி கொடுக்கறது தானே. இதுல மெயினுக்கு ஜீரோ என்னும் மதிப்பை திருப்பி அனுப்புகிறது. எதுக்குங்க மெயினுக்கு ஜீரோன்னு ஒண்ணு அனுப்புறாங்க, இந்த சி அவுட்டே போதாதா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. இதெல்லாம் பின்னாடி இந்த பதில்கள்லாம் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸில் போய் காப்பு சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறதுல ரிட்டர்ன் இருக்கான்னு முதல்ல போய் பார்க்கணும், சி அவுட் இருக்கான்னு பார்க்கணும். சி அவுட் படித்தப்ப வீடியோவில் போய் இந்த அம்புக்குறி எதுக்காக கொடுத்துருக்காங்க, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி காப்பு சொற்களில் யூஸிங்கிறது காப்பு சொல்லலாம், மெயின்ங்கிறது காப்பு சொல்லா, இன்ட்டுங்கிறது காப்பு சொல்லா, சிறப்பு சொல்லா, அதெல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்க்ளூடுங்கிறது காப்பு சொல்லா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டபுள் ஸ்லாஷ் எதுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து குறிப்புரை பற்றின விளக்கங்கள் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்ததை இந்த வீடியோவில் செஞ்சே பார்க்குறோம். இப்போ செஞ்சு பார்க்குறதுலேயும் நமக்கு இருக்கிற சந்தேகம்லாம் என்னென்னா, இந்த யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடிங்கிறது என்னங்கிறது புரியல, இந்த இன்ட்டுங்கிறது என்னங்கிறது புரியல, ஏன் இங்கே ரிட்டர்ன் ஜீரோன்னு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது புரியல. அப்போ புரியாமல் நான் எப்படிங்க ப்ரோக்ராம் பண்ணுறது, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கேன். ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி இப்படி கேட்டால். இப்போ மனப்பாடம் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கட்டாயமாக இதனுடைய விளக்கங்கள் இனி வரும் பாடங்களில் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சின்ன ப்ரோக்ராம், அதனால் அதை பற்றி நம்ம விரிவாக பேசலை. இன்னொன்று விரிவாக பேசுகிற அளவு நம்ம இன்னும் பார்க்கல, அதனால் நம்ம இதை பேசாமல் இருக்கமே தவிர கட்டாயம் இதை பற்றி நம்ம பேசணும், பேசுவோம். இப்போதான் சி பிளஸ் பிளஸ் நிரலை இயக்குதல் எப்படி வந்து டாட் சிபிபியோட பேரோட, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சும்மா இந்த பேரெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா மாட்டையோ யார்ட்டையாவது மொபைல்லாம் இருந்ததுன்னா, இப்படி எக்லிப்ஸ்னு ஒன்று இருக்குது இன்டர்நெட் வீட்டில் இருந்ததுன்னா எக்லிப்ஸ்னா என்ன, டிஜிட்டல் மார்க்ஸ்னா என்ன, ஸ்கை ஐடினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அரசு புத்தகத்தில் ரொம்ப இருக்கிறதுலையே சின்னதாக இருக்கிற டெவ் சி பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியை நம்ம கொடுத்துருக்காங்க. இதை விட நல்ல ஐடியெலாம் நிறைய இருக்குது. ஆனால் இதை கொடுத்துருக்கிறதுக்கான காரணம், ஒருவேளை உங்ககிட்ட போதுமான அளவு கணிப்பொறி வசதியோ
இல்லைன்னா அவங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இதை கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல இதுதான், நம்ம படிக்கிறதுக்கு இது தாராளமாக போதும். நெட்பீன்ஸ் வந்து ரொம்ப பிரபலமானது, எக்லிப்ஸ் அதை விட ரொம்ப பிரபலமானது, அதை பயன்படுத்தி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும்னா பண்ணலாம். இதே வழிமுறைகள் தான். இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு, F11 பண்ணியாச்சு. இதில் ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம உட்காந்து நிரலில் பிழை இருந்தால், நிரலில் ஏதேனும் பிழை இருந்தால் அது கம்பைல் லாகில் காண்பிக்கப்படும்னு சொன்னாங்களா, நம்ம இங்கே பார்த்தோமா அந்த கம்பைல் லாகில் போய் எரர் வரும்போது இந்த இடத்துல பார்த்தோமா, அப்படி எரர் வரலைன்னா கம்பைலேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு காமிக்கும், எக்ஸிக்யூஷன் டெர்மினேட்டட் அப்படின்னு காமிக்கும். இப்போ நான் என்ன C++ வச்சுருக்கேன், அதோடய வெர்ஷன் வந்து 3.4.2 அப்படிங்கிறதெல்லாம் இது காமிக்கும். உங்களுக்கு இதெல்லாம் எவ்வளோ புரியுதோ சும்மா குறி வாசித்து பாருங்கள், புரிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க. சில ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழில் தெரியலன்னா டிக்ஷனரியிலையோ இல்லை ஆன்லைன் டிக்ஷனரி எதுலேயோ கணிப்பொறியிலையோ மொபைல்லையோ கண்டிப்பாக பாருங்கள். புரிஞ்சு படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமே தவிர, தயவுசெய்து இந்த பாடத்தை மதிப்பெண்ணுக்காக படிக்காதீங்க. இன்னொன்று, 11வது வகுப்புக்கு இப்போ மதிப்பெண்ணும் பப்ளிக் எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பாடத்தை புரிஞ்சு படிக்கிறதுக்கான முயற்சிகள் முழுக்க எடுங்க. இது வாழ்க்கை பாடம், இது தெரிஞ்சாலே நீங்கள் ரொம்ப பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறிடலாம். பொதுவான பிழை வடிவங்கள் என்னென்னங்கிறது கொடுத்துருக்காங்க. சின்டாக்ஸ் எரர், இலக்கண பிழை அல்லது தொடரியல் பிழை. இப்போ பாருங்கள் பின்வருமாறு என்ன பிழைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். தொடரியல் பிழை, இவங்க வந்து ஒரு செமிகோலனை கண்டிப்பாக அரை புள்ளியோடு முற்றுப்பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க, அதை வைக்கலை. இப்போ நம்மளும் அதை வைக்க மறந்துட்டோம்னா என்ன நடக்குது? எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துடணும், தப்பையுமே செஞ்சு பார்த்து ஓ இப்படி தப்பு நடக்கு. ஏன்னா இதில் எந்த மற்ற லேப் மாதிரி கிடையாது, எந்த பிரச்சனையுமே வராது. திரும்ப வேணால் மாற்றிக்கலாம். இப்போ கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன், இந்த எரர் காமிக்குதா, இந்த கெட் கேர் இதை கூட எடுத்துடலாம் இப்போதைக்கு. இப்போ இது போட்டோன்னா இது வந்து குறிப்புறையாக மாறிடுமா. இப்போ எக்ஸிக்யூட்டிவ் போயிட்டு கம்பைல் அண்ட் ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இதை பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்ட் அதுவே எரர் என்னங்கிறத சொல்லிடும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். எக்ஸ்பெக்டட் செமிகோலன் பிஃபோர் ரிட்டன், ரிட்டன்கிற வரி இருக்கு, ரிட்டன் ஒரு வரி இருக்கு, அதுக்கு முன்னாடி நீங்கள் செமிகோலன் வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிறத காமிக்குது. அப்போ ரிட்டனுக்கு முன்னாடி எந்த லைன் இருக்கு, இந்த லைன் இருக்கு, இந்த லைன்ல செமிகோலன் வச்சிருவோம், ஒரு அரை புள்ளி வச்சிருவோம், எக்ஸிக்யூட் அப்படிங்கிறத போய் கம்பைல் அண்ட் ரன் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இப்போ ப்ரோக்ராம்ல எரர் இல்லையா, இப்போ அவுட்புட் பார்க்கணும்னு நினைக்கிறோம். நான் இந்த கெட் கேருங்கிறத கொடுத்து வச்சுக்கிட்டுறேன், எக்ஸிக்யூட்னு கொடுத்துட்டு கம்பைல் அண்ட் ரன் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த அவுட்புட் வந்துருச்சா? அப்போ கீழே நீங்கள் என்ன அவுட் எரர் வருதுங்கிறத கீழே வாசிச்சு பார்த்தாலே போதும், அந்த வாசிக்கிற அளவு நமக்கு தெரிஞ்சாலே போதும், அவ்வளோதான். அப்போ இலக்கண பிழை சின்டாக்ஸ் எரர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம்லேயே பார்த்தாச்சு. ப்ரோக்ராமில் நிரலில் இலக்கண விதிகளை பின்பற்றாமல் இருந்தால் இலக்கண பிழை வரும், அந்த இலக்கண பிழைக்கு சின்டாக்ஸ் எரர்னு பேர். எடுத்துக்காட்டு, நீங்கள் அரை புள்ளியோடு முடிக்காமல் ஒரு வாக்கியத்தை முடிக்கிறது அப்படிங்கிறது. சொற்றொடர் பிழை, சொற்றொடர் பிழைனா ஏதாவது சொற்றொடர்லேயே இலக்கண விதிமுறைப்படி தவறாக சரியாக இருந்தும் தேவையான விடையை வழங்காமல், நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம், அதுக்கு இப்போதைக்கு இதை பற்றி நம்ம பார்க்க முடியாது. செமான்டிக் எரர்னா என்ன, இயக்க நேரப்பிழை, ரன் டைம் எரர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடலாம். சொற்றொடர் பிழைங்கிறது நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் கரெக்டாக இருக்கும், எல்லாமே இலக்கண பிழை இருக்காது, ஆனால் நம்ம எதிர்பார்த்த அவுட்புட், எதிர்பார்த்த விடை வராமல் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா அதை பார்க்கறது. சில நேரங்களில், ரொம்ப சில நேரங்களில் இயக்க பிழை, இயக்க நேரப்பிழை தோன்றலாம். இப்போ இயக்க நேரப்பிழைங்கிறது, இப்போ நான் இந்த இடத்துல sample.cpp வச்சுருக்கேன், நான் இந்த இடத்துல sample.cpp இருக்கா, இந்த sample.cpp போய் இது எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறத பார்த்து அந்த லொக்கேஷன் மை டாக்குமெண்ட்ஸில் தானே sample.cpp இருக்குது, இதை எடுத்துட்றேன். இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டேன், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இதை முத்துங்கிற ஃபோல்டரில் மை டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எடுத்து நியூ அப்படிங்கிற ஃபோல்டரில் போட்டு வச்சிடறேன். இப்போது அங்கே sample.cppங்கிறது இல்லை, ஆனால் dev.cpp அங்கேருந்து ஒருவேளை ட்ரை பண்ணிச்சுன்னா என்ன, இப்போ ட்ரை பண்ணுதாங்கிறத பார்ப்போம். இது ட்ரை பண்ணலை, இங்கேயே ட்ரை பண்ணிடுச்சு. அப்படி ட்ரை பண்ணிச்சுன்னா இப்படி ஒரு ப்ரோக்ராமே இல்லை அப்படின்னு எரர் காமிக்கும், அவ்வளோதான். அதான் ரன் டைம் எரர். அப்போ ரன் டைம்ங்கிறது ப்ரோக்ராம் கம்பைல் ஆனதுக்கப்புறமா, .cpp ஃபைல் .obj ஃபைலாக மாறினதுக்கு அப்புறமா இருக்கிறத இயக்க நேரம்னு சொல்லுவாங்க. அதுதான் இல்லாத ஒரு கோப்பை நிரலானது திறக்க முயலும் போது. இந்த இயக்க நேர பிழைனா என்ன, சொற்றொடர், இதில் சொற்றடர்னு போட்டிருக்காங்க, சொற்றொடர் பிழைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி கண்டிப்பாக பார்க்கணும். இந்த பாடத்தில் என்னென்னா நிறைய விஷயங்களை முதல் பாடத்திலேயே உங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க.
என்னுடைய வேண்டுகோள், இந்த முதல் பாடத்தை பின்னாடி வர்ற பாடங்கள்லாம் படிச்சதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு தடவை இப்ப படிக்கிறது புரிஞ்சது மட்டும் எடுத்துக்கிட்டுறது, புரியாத மீதி வச்சுட்டு பின்னாடி வர்ற பாடங்கள்லாம் பார்த்துட்டு திரும்ப ஒரு தடவை இதை பார்த்தீங்கன்னா இந்த பாடம் தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். இப்ப நினைவில் கொள்ள வேண்டியது என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் சுருக்கமா கொடுத்துருக்காங்க. பின்வரும் C++ நிரலை தட்டச்சு செய்து இயக்குக. நிரல் பெயர்ப்பை தொகுப்பான ஏதேனும் பிழையை சுட்டிக்காட்டினால் அதை சரி செய்து சரியான விடை வரும் வரை மீண்டும் மீண்டும் இயக்கவும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம செஞ்சு பார்ப்போமா? அவங்க இதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம், நம்ம உட்காந்து இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணல, இதை அப்படியே காப்பி பண்றோம். இதை டைப் பண்ணனாலும் தப்பு இல்லை, அப்படியே இதை காப்பி பண்றோம். காப்பி பண்ணி இங்க டெவ் C++ல போய் என்ன சொல்லியிருந்தாங்க, முதல்ல ஃபைல்ல போயிட்டு நியூ சோர்ஸ் ஃபைல் தானே கொடுக்க சொன்னாங்க, நியூ சோர்ஸ் ஃபைல் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க கொடுத்த ப்ரோக்ராமை இங்கே டைப் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதை சேமிக்கணும், அதானே சொன்னாங்க, கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாங்க, அப்படி இல்லைன்னா ஃபைலில் போய் சேவ்னு கொடுக்க சொல்லியிருந்தாங்க, சேவ்னு கொடுக்குறோம். இதை நீங்களுமே செஞ்சு பாருங்கள். இப்போ டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு நான் வந்து இதை பாடம் ஒன்று தான், இதை வந்து ஃபஸ்ட்டு சிபிபி அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, இப்போ சேவஸ் டைப்பில் அதுவே சிபிபியை எடுத்துக்கிடுச்சு, அதனால நான் சிபிபின்னு டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னு டைப் பண்ணிக்கிட்டவா, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்து சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் .cpp வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஹேஷ் இன்க்ளூட் எதுக்குன்னு நமக்கு தெரியும், யூசிங் நேம் ஸ்பேஸை நம்ம இன்னும் விவாதிக்கலை. இன்ட் மெயின்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்ட் m1 m2 m3 சம், அதாவது மூணு மதிப்பெண் வாங்க போகிறாங்க, மார்க் 1 மார்க் 2 மார்க் 3. இந்த இன்ட்டுங்கிறதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் நம்ம இன்னும் விவாதிக்கலை, பின்னாடி கட்டாயமாக விவாதிப்போம். இப்போ நமக்கு தெரிஞ்ச வரிகளை மட்டும் புரிஞ்சுக்கிட்ட பார்ப்போம். சி அவுட்டுன்னு கொடுத்துருக்காங்க, சி இன்னு கொடுத்துருக்காங்க, சி அவுட்டுன்னு கொடுத்துருக்காங்க, சி இன்னுன்னு கொடுத்துருக்காங்க, சி அவுட்டுன்னு கொடுத்துருக்காங்க, சி இன்னுன்னு கொடுத்துருக்காங்க. சி அவுட்டில் என்ன சொல்கிறாங்க, ஸ்லாஷ் என்னு கொடுத்துட்டாங்க. ஸ்லாஷ் என்னுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஸ்லாஷ் என்ன கொடுத்தா நியூ லைன் அடுத்த வரிக்கு போகிறது, என்டர் மார்க் ஒன்றுன்னு கேட்டுட்டு அடுத்த வரியில் அடுத்த மார்க்கை வாங்கும். சி இன்னுங்கிறது இன்புட்டை வாங்குறது. அப்போ நீங்கள் கொடுக்குற நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் அதை M1 அப்படிங்கிற பெட்டிக்குள்ளே தூக்கி போட்டுரும். அந்த M1ங்கிற பெட்டி என்ன அளவு, அந்த பெட்டியோட சைஸ் என்ன, மெமரியில் எவ்வளவுங்கிறது தான் இதை சொல்லும். அடுத்து நீங்கள் கொடுக்கறது மார்க் 2, அதை M2ங்கிற பெட்டியில் தூக்கி போட்டுரும். அடுத்து நீங்கள் கொடுக்கறது மார்க் 3, அதை M3ங்கிற பெட்டியில் தூக்கி போட்டுரும். நீங்கள் கடைசியாக M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3, இந்த ப்ளஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ளஸ்ஸுங்கிறது வந்து ஒரு செயலை செய்கிறது, இந்த M+க்கு ரெண்டு பக்கமும் இருக்கிறது செயல் ஏற்பிகள் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இந்த சமக்குறியீடு எதுக்குங்கிறத பார்த்துருக்கோம், வலப்பக்கம் உள்ள மதிப்பு கொண்டு போய் இடப்பக்கமாக பொருத்துறது, மதிப்பு இருத்து செயல் செயலி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், மதிப்பை இருத்துறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ அந்த சம்மை பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு அவுட் புட் வந்துடும். இப்போ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் போய் கம்பைல் அண்ட் ரன் கொடுப்போமா, என்டர் மார்க் 1 அப்படின்னு கேட்குதா, அவ்வளோதான். இப்போ என்டர் மார்க் 1 90 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் மார்க் 2 89, என்டர் மார்க் 3 100 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சி அவுட் நமக்கு டக்குன்னு அவுட்புட் போயிருச்சு, அந்த அவுட்புட் போகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் கெட் கேர் அப்படின்னு கொடுத்து ஒரு இதை கொடுத்து வைக்கிறேன். இந்த மெத்தட் என்ன, இது என்ன பண்ணுங்கிறத பின்னாடி பார்ப்போம். இந்த வரி இப்போ கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன், கம்பைல் ஆகுது, என்டர் மார்க் 1 அப்படிங்கிறத கொடுக்குறேன் சுமார் 100, என்டர் மார்க் 2 90, என்டர் மார்க் 3 95. அடாடா அவுட்புட் நமக்கு திரும்பவும் போயிருச்சே, வந்துட்டு வந்துட்டு. சரி, அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணியிருக்கோம், அவுட்புட் நமக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும். வட்டத்தின் பரப்பளவு என்னது, πr², பையோட மதிப்பு 3.14. அப்போ என்டர் ரேடியஸ்னு அதை வாங்குறாங்க, அதில் ரேடியஸ் வேல்யூ என்னங்கிறத பார்த்து அந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள்ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகுது. இதுதான் வட்டத்தின் பரப்பளவுக்கான ப்ரோக்ராம். இதையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம், கட்டாயமாக இதையும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். கீழே குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ள நிரலின் பிழைகளை கண்டறிக. பிழைகள் கண்டுபிடிப்போமா, என்னென்ன பிழைன்னு கண்டுபிடிப்போம் வாங்க. முதல் பிழை ஹேஷ் இன்க்ளூடை காணும். முதல்ல ஹேஷ் இன்க்ளூடில் தானே ஆரம்பிக்கணும், ஐஓ ஸ்ட்ரீமில் தானே ஆரம்பிக்கணும், அது இல்லை பாருங்கள். அடுத்த பிழை வந்து யூசிங்கிறதுல யூ வந்து பெரிய எழுத்துல கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் இது வந்து பெரிய எழுத்து சின்ன எழுத்து வேற வேற மாதிரி பார்க்குற ஒரு மொழி C++, பெரும்பாலான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்கள் அப்படித்தான் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இது ஒரு தப்பு. அடுத்து வேற என்ன தப்பு இருக்கு, இன்ட் மெயின்ல எந்த தப்பும் இல்லை, பிரேஸ்ல எந்த தப்பும் இல்லை,
சி அவுட்ல ஏதாவது தப்பு இருக்கா? எந்த தப்பும் இல்ல. சி இன், சி இனுக்கு இந்த குறியீடுகளை பயன்படுத்தலாமா? கூடாது, இந்த குறியீடுகளை தான் பயன்படுத்தணும். மேற்கொண்டு வாக்கியம் முழுமையடைஞ்சிருக்கா? செமிகோலன் வச்சிருக்காங்களா? இல்ல. அதுக்கடுத்து என்ன தப்பு பண்ணிருக்காங்க? சம்ங்கிறத நம்ம வந்து சொல்லவே இல்லை. இந்த இது சம்ங்கிறது சம் ஈக்குவல்ஸ் டு என் நம் பிளஸ் நம் டூன்னு இருக்கணுமா, நம் பிளஸ் நம் டூன்னு இருக்கணுமா? இது ஒரு தப்பு. அதுக்கடுத்து என்ன தப்பு? சி அவுட்ல எந்த பக்கம் குறியீடுகள் வேணும் அதை மாத்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சா? அதுக்கடுத்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு ஹெச் ஹேஷ் என்று நிரலில் எந்த வகையான பிழை உள்ளது என்று கண்டறிக. இதெல்லாம் செஞ்சே பார்த்துருவோம். எந்த வகை இப்போ மேலே பிழைகள் கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சே கூட பார்க்கலாமே. இதை அப்படியே காப்பி பண்ணி, இந்த ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணி நம்ம போட்டு டெவ் சி பிளஸ் பிளஸ்ல தூக்கி போட்டு இதில் தூக்கி சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணி சும்மா ப்ரோக்ராம், அதில் எத்தனாவது ப்ரோக்ராம் இது? மூணாவது ப்ரோக்ராம், மூணு அப்படின்னு கொடுப்போம். இதை சேவ் பண்ணி பார்ப்போம். எக்ஸிக்யூட்டுக்கு போவோம், கம்பைல் அண்ட் ரன் கொடுப்போம். என்னென்ன எரர் காமிக்குது பார்த்தீங்களா? ஏ அப்பா, எவ்வளோ எரர் காமிக்குது! ஒரு சின்ன தப்பு தான். என்ன தப்பு? ஹேஷ் இன்க்ளூட நம்ம சேர்க்கலை, அவ்வளோதான். எத்தனை வரி எரர் காமிக்குது பாருங்க, என்னெல்லாமோ சொல்லுது. அப்போ நம்ம இதை செஞ்சு பார்ப்போமா? ஹேஷ் இன்க்ளூட ஒவ்வொன்றா செஞ்சு இதில் தப்பு போகுதான்னு பார்ப்போமா? ஏன்னா ஹேஷ் இன்க்ளூடு இல்லைங்கிறது ஒரு தப்புன்னா கொடுத்து பார்ப்போம். ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். இப்போ ரன் பண்ணி இதை சேமிச்சிடணும். திரும்ப கண்ட்ரோல் எஸ் கொடுத்து கம்பைல் அண்ட் ரன் கொடுத்து பார்ப்போமா? திரும்பவும் என்னென்னமோ எரர் காமிக்குது. ஏன் இவ்வளோ எரர் காமிக்குது? இந்த யூசிங்கில் இருந்து யூ வந்து ஸ்மாலில் இருக்கணும், யூசிங் நேம் ஸ்பேஸில். சரி, திரும்பவும் செஞ்சு பார்ப்போமா? கம்பைல் அண்ட் ரன். இப்போ எரர் காமிக்குது பாருங்க, சி அவுட் என்டர் அ வேல்யூ அப்படிங்கிறதுல எரர் காமிக்குதா? இப்படி ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நம்ம இதை வந்து மாற்றிக்கிட்டே வரணும். சி அவுட்டில் என்ன என்ன தப்பு இருக்கு? சி அவுட்டில் போய் பார்ப்போமா? சி அவுட்டில் ஏதாவது தப்பு இருக்கா? சி அவுட்டில் என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பு இருக்கிற மாதிரி தெரியல நம்ம பார்வைக்கு. ஆனால் கீழே உள்ள தப்புகள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அது நமக்கு காமிக்குது. யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, இன்ட் மெயின், இன்ட் மெயின். முக்கியமான தப்பு ஒன்று விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்றுமே கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால தான் அந்த எரர்லாம் காமிக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்தா என்ன பிரச்சனைங்கிறத காமிக்கிறேன். இந்த இன்ட் எப்படி இருக்குது போல்டா, இங்கே இன்ட் எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ என்டர் இங்கே எரர் காமிக்குதா? என்டர் அன்டிக்ளேர்டு ஃபர்ஸ்ட் யூஸ் திஸ் அப்படின்னு ஏதோ ஒரு எரர் காமிக்குதா? இந்த மாதிரியான தவறுகள். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு தப்பு பாருங்கள், இங்கே கேலிபிரேஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருக்கோம். எக்ஸிக்யூட் அண்ட் கம்பைல் அண்ட் ரன் அப்படி கொடுக்குமா? இப்போ ஒவ்வொரு எரராக நமக்கு காமிக்க ஆரம்பிக்கும். நம் ஒன் இஸ் அன்டிக்ளேர்ட், நம் டூ இஸ் அன்டிக்ளேர்ட், இந்த மாதிரி எரர்லாம் காமிக்குதா? இது ஒவ்வொன்றத்தையாக நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ முதல்ல டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணுறது தான் இன்ட் நம் ஒன் கமா நம் டூ. இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த சிஇனில் உள்ள தவறு வந்து இதை இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுத்தாச்சு. இப்போ முதல்ல இதெல்லாம் கொடுத்து கம்பைல் ரன் கொடுத்து பார்ப்போம். இப்போவும் ஏதோ ஒரு வேறு தப்பு காமிச்சிக்கிட்டே இருக்குது. என்ன தப்புங்கிறத பார்ப்போம். சி அவுட்டுங்கிறதுல பக்கத்தில் பக்கத்தில் கொடுக்கணுமா அப்படிங்கிறத கொடுத்து பார்ப்போமா? இன்னமும் சி அவுட்டில் என்ன எரர் காமிக்குது? என்டர் வேல்யூவில் ஸ்லாஷ் என் கொடுத்து பார்ப்போமா? கம்பைல் கம்பைல் அண்ட் ரன் கொடுத்து பார்ப்போமா? இன்னமும் அது யாரோ சி அவுட்டில் எரர்னு எனக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம என்னங்கிறத பார்ப்போம். நம்ம வேணா இதுலேருந்து சி அவுட் எடுத்துக்கிடுவோமா? சி அவுட் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் மேலே கொடுத்து வச்சு பார்ப்போம்.
இப்படிதான் ப்ரோக்ராம கத்துக்கிடணுமே தவிர ஒவ்வொரு எரராக குறைக்கிறதுக்கு நம்ம உட்காந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு இதுல எரர் காமிச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு என்ன எரர்னே கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இந்த இடத்துல டபுள் ஸ்லாஷ் போட்டு கமெண்ட் கொடுத்து வச்சிருவோம், இந்த இடத்துல நம் ஒன் நம் டூ கொடுத்து வச்சிருவோம். இப்போ அடுத்த எரர் என்னங்கிறத கண்டுபிடிப்போம். ஏன்னா ஏன் ஒரு எரர்லயே ரொம்ப நேரத்தை வீணடிக்கணும். இப்போ சி இன்ல எரர் காமிக்குதா, இன்ட் மெயின் ஃபங்க்ஷன். இன்ட் மெயின் இருந்தாலே கண்டிப்பா இங்க ரிட்டர்ன் ஜீரோங்கிறது இருக்கணும். இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல, அதனால இப்போதைக்கு நமக்கு தெரியணுங்கிற கட்டாயம் இல்லை. இப்போ சி இன்ல எரர் காமிக்குதா, இப்படி ஒவ்வொரு எரரையா நம்ம குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், மேலே அவங்க ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்கல்ல, இங்கே என்ன பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்தே பார்ப்போம். அதை எடுத்து இந்த சி இன் சி அவுட்டுங்கிறதுக்கு அதில் தானே நமக்கு எரர் காமிச்சுக்கிட்டே இருக்கு, அதை என்னங்கிறத பார்ப்போம். இது எப்படி இந்த ப்ரோக்ராமையோ இந்த ப்ரோக்ராமையோ இப்படி ஒவ்வொரு எரரையாக கண்டுபிடிப்போம். நமக்கு தெரிய வேண்டியது எப்படி தப்பு இல்லாமல் ப்ரோக்ராம் எழுதுறது அப்படிங்கிறது தானே தவிர, அப்போ தப்பு எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும்ல. இப்படி ஒவ்வொரு எரராக இதில் ரொம்ப நேரம் ஆகுது, அதனால இதில் நம்ம ரொம்ப நேரம் செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எடுத்து பாருங்க, எடுத்து பார்த்து எப்படி எப்படிலாம் இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எரரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அவுட்புட் எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு இது போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திரும்ப திரும்ப இதில் என்ன எரர்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நீங்களாம் இதை தனியாக முயற்சி பண்ணி பாருங்க. இதோட அடுத்த வீடியோலையும் நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்ப்போம். ஏன்னா இந்த பாடத்தை 9வது பாடம், அதோட மதிப்பீடுகள்லாம் திரும்ப நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சி பிளஸ் பிளஸ் உருவாக்கியவர் யார், சி பிளஸ் பிளஸ்க்கு முதலில் வைக்கப்பட்ட பெயர் என்ன, சி பிளஸ் பிளஸ்னு பெயர் வச்சவர் யாரு, இதெல்லாமே இருக்கு. ரிக் மாஸ்கிட்டி இருக்கு, இனக்குழுக்களுடன் சிங்கிற பேர் இருக்கு, ஒரு நிரலில் உள்ள மீச்சிறு தனித்த அழகுங்கிறதுக்கு என்ன பேரு, தரவு ஈர்ப்பு செயல்குறி. தரவு ஈர்ப்பு செயல்குறினா யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குற சி இன் பக்கத்துல நீங்க என்ன எழுதுவீங்க, பின்வரும் வாக்கியங்களில் எது முழுமை இல்லை, இதெல்லாம் தேடி பாருங்க. உங்களுக்கு எது நிரல் பெயர்ப்பிக்கு மட்டுமே புரிகின்ற பொருள் கொண்ட காப்பு சொற்களுக்கு சிறப்பு சொற்கள் என்று பெயர். ஆமா உண்மைதான், உண்மைதான். ஒதுக்கப்பட்ட சொற்கள் அல்லது முக்கியமான சொற்களை குறிப்பெயராக பயன்படுத்தலாம் கூடாதுல்ல, இதுதான் தப்பு. அடுக்கு மாறிலிகளின் அடுத்து முழு எண் மாறிலி தசம புள்ளியாக, தசம புள்ளி இல்லாமல் குறைந்தபட்சம் ஒரு இலக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். சரிதான், முழு எண்ணில் தசம புள்ளி கிடையாது, தசம புள்ளி இருந்தால் அதை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் மிதப்பு புள்ளின்னு சொல்லிடுவோம், மிதப்பு எண் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அடுக்கு மாறிலி எக்ஸ்பனண்ட் படித்தோமா, 10^2 அப்படிங்கிறதெல்லாம் படித்தோமா, வடிவம் 2 பகுதிகளை கொண்டுள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் எது ஒரு சரநிலை உரு அல்ல, எது சரநிலை உரு அல்ல, 1, 2, 3 தானே, 1, 2, 3, 2 எண். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, சரநிலைன்னு கேட்டாங்க. அப்போ சரநிலைனா சரநிலைங்கிறது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரணும், அப்படி இல்லை ஒற்றை மேற்கோள் குறிக்குள்ள வந்துச்சுன்னா அது ஒரே ஒரு எழுத்தா இருக்கணும். அப்போ இது சரி, ஒரே ஒரு எழுத்தா இருக்கிறதுனால ஒற்றை மேற்கோள் குறி சரி. இது தவறு, ஏன்னா இது இரட்டை மேற்கோள் குறிக்குள்ள வரணும், அதனால வெல்கம். உயர்நிலை மொழியில் எழுதப்படும் நிரல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, இதை தேடி பாருங்க. இலக்கு குறிமுறைனா என்ன, மூலக்குறிமுறைனா என்ன, இயங்கக்கூடிய குறிமுறைனா என்ன, இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் இதில் சரியானதா அப்படிங்கிறத நீங்களே தேடி பாருங்க. ஏன்னா மூலக்குறிங்கிறது நம்மளோட சோர்ஸ் ப்ரோக்ராம், இலக்கு குறிமுறைனா என்ன, இதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்துருக்கோம். அதை வச்சுட்டு இதை நீங்களே தேடி பார்த்துட்டு சொல்லுங்க. A5 B6 எனில் ஏ ஆண்டு, இந்த ஆண்ட் என்னங்கிறது தெரியுதா, பிட்வைஸ் ஆண்டு. அப்போ முதல்ல நீங்கள் ஏவை கொண்டு போய் ஏ அண்ட் பிங்கிறதுல ஏவோட அடிமானம் 2க்கு உண்டான 5 அடிமானம் 2 மதிப்பெண் என்ன, பியோட அடிமானம் 2 மதிப்பெண் என்ன, மதிப்பெண் என்ன, அதை பார்த்து அதுக்கப்புறமா அது ரெண்டையும் ஏ அண்ட் பி பண்ணணும். அதை பண்ணி அதில் கிடைக்கிற விடை என்ன அப்படிங்கிறத பாருங்க. கம்பைல் டைம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, தொகுப்பு நேர செயல்குறி எவ்வாறு அழைக்கப்படுகிறது, இதையும் தேடி பாருங்க. குறுவினாக்கள் என்னென்ன, வில்லைகள் என்றால் என்ன, இதெல்லாம் மேலே இருக்கும். ரொம்ப முக்கியமானது, நம்ம ப்ரோக்ராம் எழுத கற்றுக்கிடுறதுக்கு இந்த பாடத்தை நம்ம திரும்ப ஒரு தடவை பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து சி பிளஸ் பிளஸில் ஒரு பெரிய ஆளாக வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வேறுபடுத்துக, இந்த கேள்வி ஏபியோட மதிப்பு கொடுத்து ஏ கேப் பியோட மதிப்பு என்ன, இந்த 2 ப்ரோக்ராமும் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மீதி எல்லாமே தியரி,
உட்காந்து பாடத்துல எங்க இருக்குங்கிறத தேடி படிச்சிடலாம், புரியாம கூட சில சமயங்களில் மனப்பாடம் பண்ணிடலாம். இதையெல்லாம் புரிஞ்சு படிக்கிறது ஒரு சி பிளஸ் பிளஸ் நிரலாளர் டெவலப்பர் ஆகிறதுக்கு முக்கியமான ஒன்று. தலைப்பு கோப்பின் பயன் என்ன அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மெயின் செயல்கூற்றின் சிறப்பு என்ன அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப பயன்படும். இது எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்க, இதெல்லாமே நம்ம முன்னாடியே செஞ்சு பார்த்துருக்கோம், அது எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்க. அதுக்கு அடுத்து தரவினங்கள்னா, இப்போ இந்த தரவினங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திரும்ப போய் பார்க்கும்போது இந்த தரவினங்கள் டேட்டா டைப்னு பேர், இங்கே தரவினங்கள்னு கொடுத்துருக்கிறதுக்கு. இந்த டேட்டா டைப்பை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம போய் இன்ட் மெயின்ங்கிறது என்ன, ரிட்டர்ன் ஜீரோங்கிறது என்ன, இங்கே அதெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, நம்ம அதெல்லாம் இன்னும் பேசவே இல்லைல்ல, அதையெல்லாம் பார்த்தா தான் இந்த ப்ரோக்ராம் நல்லா புரியும். அதனால தான் நான் வந்து பிழைகள் கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் ரெண்டு மூணு இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம் விரிவாக பார்த்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு தள்ளி வச்சுருக்கேன். இதையெல்லாம் நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது ஒரு பெரிய வீடியோ, ஆனாலும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.